சென்றெங்கும் பைரவி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம் கீச்சே கீச்சென்றெங்கும் கீச்சே ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கராஜ மன்னார் பெருமாளையும் சூடி கொடுத்த சுடற்கொடியையும் மனமொழி மெய்களினாலே வணங்கி இன்றைக்கு இரண்டாவது ஐந்தின் இரண்டாவது பாசுரமும் அதே நேரத்தில் சங்கத்தமிழ் மாலை முப்பதில் ஏழாவது பாசுரமும் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். முதல் முன் பாசுரத்தில் பறவைகள் ஒலி எழுப்ப தொடங்கிவிட்டன என்றும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அரி என்ற பேரரவம் மெல்ல உச்சரிக்கிறார்கள், அதை கேட்டு நீ எழுந்து வர வேண்டும் என்று வேண்டினார்கள். கிருஷ்ணாவதாரத்திலே ஆயர்பாடிலே குழந்தையாக இருந்தபோது பூதகியினிடத்திலே நஞ்சு கலந்த பாலை உண்டு பூதகியை வதம் செய்தது தொடங்கி கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிறைவிலே கேசி என்ற அரக்கனை வதம் செய்ததை இந்த இரண்டாவது பாசுரத்திலே, அதாவது கீசி கீசி என்றெங்கும் என்று தொடங்குகின்ற ஏழாவது பாசுரத்திலே குறிப்பிட்டு கிருஷ்ணாவதாரம் முழுமையும் ஆறாவது ஏழாவது பாசுரத்திலே கொண்டு வந்து அடக்கி வைத்தமை ஆண்டாளுடைய இலக்கிய புலமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளியிலே நிற்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணினிடத்திலே பொழுது விடிந்து விட்டது என்று சொல்லுவதைப் போலே சொல்லுகிறார்கள். ஆணை சாத்தன் பறவை தங்களுக்குள்ளே கலந்து பேசிக்கொள்கின்றன, அந்த ஒலி உனக்கு கேட்கவில்லையா?
என்று கேட்க, உள்ளே இருக்கிற பெண்கள் நீங்கள் வளர்க்கிற பறவைதானே, நீங்கள் வளர்க்கிற பறவை நீங்களும் தூங்குவதில்லை, நீங்கள் வளர்க்கிற பறவைகளும் தூங்காது, எல்லோரும் கிருஷ்ண பக்தியினாலே நீங்கள் உறக்கமின்றி இருக்கின்ற காரணத்தினாலே ஆணை சாத்தன் பறவைகள் பேசிக்கொள்கின்றன என்று சொல்ல, அதற்கு கலந்து எங்கும் பேசின பேச்சரவும் ஊர் முழுவதும் பேசிக்கொள்கின்றன என்று சொல்ல, அதற்கு பிறகு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ என்று ஆண்டாள் நாச்சியார், ஆட்சியர்கள் தயிர் கடைந்த ஓசை உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆயர்குல பெண்கள் அச்சுத்தாலி, ஆமைத்தாலி, முளைத்தாலி என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான அணிகலன்களை அணிந்து கொண்டு தயிர் கடையத் தொடங்குகிறார்கள். அப்போது அவர்கள் அணிந்திருக்கிற அணிகலன்கள் எழுப்புகிற ஓசையே இந்த ஆயர்பாடியிலே பெரிதாக இருக்கின்றன என்று அந்த ஆயர்குல பெண்களினுடைய அணிகலச் சிறப்பை இந்த ஏழாவது பாசுரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தாற்போலே அவர்கள் கடைகிற தயிர் இருக்கிறது, அது மிகவும் கெட்டியாக இருக்கிறது. ஏனென்றால் மூன்றாவது பாசுரத்திலே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், வள்ளல் தன்மையுடைய பெருமை வாய்ந்த பசுக்கள் கொடுத்த பால் அல்லவா, திருமாலினுடைய அருளினாலே சுரந்த பால் அல்லவா, அது கெட்டிப்பட்டு போயிருக்கிறது, கொஞ்சம் கூட தண்ணீர் கலக்காத பாலிலே உறையிடப்பட்ட காரணத்தினாலே அந்த தயிர் மிகவும் கெட்டியாக இருக்கிறது, தண்ணீரே விட்டாலும் கூட அது உள்ளே செல்லாது. அப்படிப்பட்ட கெட்டியான தயிர் நிறைந்த பானையில் ஒரு பக்கத்திலே ஒரு பெண்ணும் மறுபக்கத்திலே இன்னொரு பெண்ணும் அமர்ந்து அந்த மத்தை வைத்து வெண்ணெய் எடுப்பதற்காக, நெய் வேண்டுவதற்காக அந்த தயிரை கடைகிறார்கள். அவ்வாறு கடைகிற போது தயிர் கெட்டியாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பானையின் அந்த புறமும் இந்த புறமும் அந்த மத்தானது போய் மோதுகின்ற காரணத்தினாலே எழுகின்ற ஓசையை தயிர் அறவும் என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார்கள். ஆணை சாத்தன் பறவைகள் கலந்து பேசின பேச்சரவத்தை நீ கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பேய்ப்பெண்ணே என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி பேய் தூக்கம் தூங்குகின்றாயோ என்று குறிப்பிடுகின்றார்கள். பேய் என்று குறிப்பிட்ட அதே பெண்கள்தான் அதற்கு பிறகு அந்த தயிர் கடைந்து கொண்டிருக்கின்ற பெண் தயிர் மட்டுமா கடைகிறார்கள், அந்த ஓசை மட்டுமா வருகிறது, அவர்களுடைய அணிகலன்கள் எழுப்புகிற ஓசை மட்டுமா வருகிறது, அவர்கள் வெறுமனே தயிர் கடைவதில்லை, அவர்கள் பாடிக்கொண்டே தயிர் கடைகிறார்கள். யாரை பாடுகிறார்கள்? முதல் பாசுரத்திலே நாராயணனே என்று சொன்ன அந்த நாராயணனை பாடுகிறார்கள், மூர்த்தியை பாடுகிறார்கள். யாரை பாடுகிறார்கள்? கிருஷ்ணாவதாரத்தினுடைய நிறைவிலே கேசி என்ற அரக்கனை வதம் செய்தானே அந்த கேசவனை பாடுகிறார்கள். அப்படி பாடின அந்த ஒலியை கேட்டாவது ஒளி நிறைந்தவளே நீ, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒளியானது முகத்திலேயும் தெரிகிறது, அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த நீ எங்களோடு வந்து கலந்து கொள்வாயாக, உன்னுடைய கிருஷ்ண பக்தியை எங்களுக்கும் நீ பகிர்ந்தளிப்பாயாக என்று வேண்டுவதாக இந்த ஏழாவது பாசுரம் அமைந்திருக்கிறது. திருவம்பாவையின் ஏழாவது பாடல் மாணிக்க வாசகர் அருளி செய்த 51 தலைப்புகளை கொண்ட திருவாசகத்தில் ஏழாவது தலைப்பாக அமைந்துள்ள திருவம்பாவையில் இன்றைக்கு ஏழாவது பாடல் அன்னேயும் சிலவோ பல மர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே
சிறப்பாய் தென்னா மன்னா என்னா முன்னம் தீசேர் நெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதனென்று என்னானை என்னறையன் இன்னமுதனென்று எல்லோமும் வெவ்வேறாய் சொன்னோம் கேள் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலும் பரிசேலோரெம்பாவாய் மார்கழி திங்களில் வைகரை பொழுதில் சிவபெருமானை பாடி ஆன்ம ஞானம் என்கின்ற பரிசை பெறுவதற்காக எல்லா பெண்களும் அங்கே தலைமை ஏற்கக்கூடிய அந்த பெண்ணின் இல்லத்து வாயிலே கூடிவிட்டார்கள். எந்த பெண் வருவாள் என்று கூறினார்களோ அந்த பெண் இன்னும் வரவில்லை. அந்த பெண் சாதாரணமான பெண் இல்லை, சிவ பக்தியிலே தேர்ச்சி மிக்கவள். தென்னா என்று சொல்லும் முன்னரே தீயை சேர்கின்ற மெழுகு உருகுவதைப் போல உருகக்கூடியவள். அப்படிப்பட்டவள் சங்கின் ஒளியை கேட்டாலே சிவசிவ என்று வாயினாலே சொல்லக்கூடியவள். திருநீரை பார்த்தாலே சிவசிவ என்று சொல்லக்கூடியவள். உத்ராட்சத்தை பார்த்தாலே சிவசிவ என்று சொல்லக்கூடியவள். அப்படிப்பட்டவள் என்னுடைய எனக்கு அரசனாக இருக்கக்கூடியவன், எனக்கு ஆணையிடக்கூடியவன் என்று வெவ்வேறு விதமாக நாங்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த பக்தியுடைய நீ வன்மை உடைய மனதை உடைய வன்மையான மனதை உடைய பேதை பெண்ணை போல உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, இந்த உறக்கத்தின் சுகம் நிலையானது அல்ல. ஆனால் இதை நீ நிலையாக நினைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்பது எங்களுக்கு இப்போது ஐயமாக இருக்கிறது. நீ வந்து எங்களுடைய மையத்திலே நின்று அந்த ஐயத்தை தீர்ப்பாயாக என்று மணிவாசக பெருமான் ஏழாவது பாடலிலே தெரிவிக்கின்றார்கள். நாம் அந்த பெண்ணை போல இல்லாமல் வாயிலில் நிற்கின்ற பெண்களாக சிவபக்தியிலே முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.